பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஜூன் 10 தேதியோடு 3 பேட்சுக்கான அட்மிஷன் நிறைவு பெறுகிறது. தொடர்புக்கு 7338242422, psj234@yahoo.com, psj.guru. இரண்டாயிரத்து 2019-2020 ஆண்டுக்கான பிஜிஐ என்றழைக்கப்படும் கல்வி சார்ந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் முதல் 5 இடங்களை பஞ்சாப், தமிழகம், கேரளா மற்றும் யூனியன் பிரதேசங்களான சண்டிகர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் பெற்றுள்ளது. 1000 மதிப்பெண்களில் இந்த 5 மாநிலங்களும் 900 முதல் 950 மதிப்பெண்கள் வரை பெற்று A++ ஐ அடைந்துள்ளது. எனினும் நாட்டில் எந்த மாநிலமும் லெவல் 1 அடையவில்லை. கடைசி 5 இடங்களை லடாக், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர் பெற்றுள்ளது. பஞ்சாபில் உள்ள பொற்கோவிலில் பதுங்கியிருந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற இராணுவ நடவடிக்கை 1984 மேற்கொள்ளப்பட்டது. அது நடந்து இன்றோடு 27 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் அதில் முக்கிய தீவிரவாதியாக கொல்லப்பட்ட பிந்தன் வாலேவின் படத்தை இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தியாகி என குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார். இவருடைய இந்த செயல் பலரையும் எரிச்சலடைய செய்ய இந்தியர்களை கொன்ற பிந்தன் வாலே தியாகியா என பலரும் கேள்வி எழுப்பினர். மேலும் ஹர்பஜன் சிங்கிற்கு எதிராக கண்டன குரல்கள் வலுக்க தற்போது அவர் அந்த பதிவுக்காக மன்னிப்பு கேட்டுள்ளார். தனக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் வந்ததை அவசரத்தில் கவனிக்காமல் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியதாக விளக்கியுள்ளார். மேலும் கடந்த 20 வருடங்களாக இரத்தத்தையும் வியர்வையையும் நாட்டுக்காக சிந்தியுள்ளதாகவும் என்றுமே தேசத்திற்கு எதிரான சக்திகளை ஆதரிக்க மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். Indian flower, leggings and jeggings. சமீபத்தில் நிதி ஆயோக்கால் SDG என்று அழைக்கப்படும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் குழந்தைகள் பாலின விகிதத்தில் தேசிய அளவில் உத்தரகாண்ட் மாநிலம் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. அதன்படி உத்தரகாண்டில் ஆண் பெண் பாலின விகிதாச்சாரம் 840 மட்டுமே உள்ளது. இதுவே தேசிய சராசரி 899 உள்ளது. நாட்டிலேயே ஆண் பெண் பாலின விகிதத்தில் சத்தீஸ்கர் சிறப்பாக செயல்பட்டுள்ளது. அங்கே ஆண் பெண் பாலின விகிதாச்சாரம் 958 உள்ளது. குஜராத்தில் பசுமாடுகளின் பால், கோமியம் மற்றும் சாணம் குறித்து அறிவியல் பூர்வமாக ஆராய குஜராத் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் கௌ ரிசர்ச் சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது. இதை குஜராத் கவர்னர் ஆச்சாரிய தேவராத் காணொலி வாயிலாக துவங்கி வைத்தார். இந்த மையம் மத்திய அரசினுடைய ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி மையத்தின் மூலம் பசும்பால், கோமியம் மற்றும் சாணம் குறித்து ஆராய்ந்து அதனுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் அரபிக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. வரக்கூடிய நாட்களில் மேலும் இது அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஜூன் 9 முதல் 12 வரை மகாராஷ்டிராவில் மழை பெய்யும் என்றும், குறிப்பாக கொங்கன் பகுதியில் அதிக மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மகாராஷ்டிரா அரசு முடுக்கியுள்ளது. இது குறித்து இன்று முதல்வர் உத்தவ் தாக்கரே அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதன்பின் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கிய உத்தவ் தாக்கரே, அதிகம் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாய சட்டங்களுக்கு எதிராக சில விவசாய சங்கங்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் பலவும் தொடர்ந்து அவர்களுக்கு ஊக்கமளித்து வருகின்றன. மேலும் 2022 நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் போராடி வரும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த சிலர் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்தால் பாஜகவினுடைய ஈகோவை உடைக்க முடியும் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறி விவசாயிகளின் வாக்குகளை பெற்ற பாஜக பயிர்களுக்கான லாபத்தை கூட பெற முடியாத நிலைக்கு விவசாயிகளை தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விவசாய சட்டங்களை திரும்ப பெறாமல் மத்திய அரசு பிடிவாதமான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாகவும் அவர் விமர்சித்தார்.
மகாராஷ்டிராவில் இயற்றப்பட்ட மராத்தா இடஒதுக்கீடு செல்லாது என்று கூறி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அதற்கு தடை விதித்தது. இது மகாராஷ்டிராவில் ஆளக்கூடிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான மகா விகாஸ் அகாடி அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதை எப்படியாவது நிறைவேற்றியாக வேண்டும் என சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் முனைப்புடன் இருக்கின்றன. இது குறித்து வலியுறுத்த மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே, துணை முதல்வர் அஜித் பவார் தலைமையிலான குழு நாளை டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் திலீப் வால்ஸ்பாட்டில் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது புயல் நிவாரணம், ஓபிசி இடஒதுக்கீடு மற்றும் மராத்தா இடஒதுக்கீடு குறித்து பிரதமரிடம் பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றினார். அப்போது கொரோனா காலத்தில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். மேலும் ஜூன் 21 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடுவதற்கான தடுப்பூசியை மாநிலங்களுக்கு இலவசமாக மத்திய அரசு வழங்கும் என்று அறிவித்தார். மேலும் நவம்பர் மாதம் தீபாவளி வரை 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். எல்லை மாநிலமான அசாமில் ஊடுருவல் தலையாய பிரச்சனையாகும். அதனாலேயே அங்கு இருக்கக்கூடிய பூர்வ குடிகளான அசாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனை நிலவி வருகிறது. இந்நிலையில் அசாமில் ஊடுருவல்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களும் மீட்கப்படும் என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். இன்று தராங் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருகுட்டி கிராமத்தில் ஆய்வு செய்த அவர் தோல்பூர் சிவன் கோவில் அருகே முறைகேடான வகையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இடங்களை பார்வையிட்டார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அவர் உத்தரவிட கோவிலுக்கு சொந்தமான 72 ஏக்கர் நிலத்தை காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீட்டது. புதிதாக முதல்வராக பொறுப்பேற்ற முதலே தொடர்ந்து பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஹிமந்த பிஸ்வா சர்மா தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோவில் நிலங்களையும் மீட்டுள்ளது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. Every Indian woman's choice, Indian flower, leggings and jeggings. ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசு தொடர்ந்து பல உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்தி வரும் நிலையில் ஜம்முவில் உள்ள பனிஹால் முதல் காஷ்மீரில் உள்ள காசிகுண்ட் வரையிலான 8.5 கிலோமீட்டர் இரட்டை சுரங்கப்பாதை கட்டும் பணி முடிவடைந்துள்ளது. தற்போது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இது இன்னும் ஒரு சில வாரங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் பனிக்காலம் முதற்கொண்டு வருடத்தின் 365 நாட்களும் வாகனங்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க முடியும். இது வர்த்தகம் மற்றும் தொழில்களுக்கு ஊக்கமளிப்பது மட்டுமின்றி பாதுகாப்பு ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் எல்லை பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த சுரங்கப்பாதையின் மூலம் விரைவில் படைகளை எல்லைக்கு எடுத்துச் செல்ல முடியும். எல்லாருக்கும் வணக்கம், நான் கீர்த்தி சுரேஷ் பேசுகிறேன். கொரோனா வைரஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளே சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும். தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அவசியமான இடத்துல டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் எடுத்துக்கலன்னா வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதைத்தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். கொரோனாவே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். டேக் கேர், ஸ்டே சேஃப்.